உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இரவு பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அழைத்திருக்கிறோம். இன்றைய நாள் முக்கியமாக இன்றைய நாளுடைய திரைப்படம். நாங்கள் ஏற்கனவே வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாகவும் மற்றும் ஏனைய பல நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் இந்த திரைப்படம் குறித்த பல்வேறு பதிவுகளை உங்களுக்கு தந்திருந்தோம். கன் ட்ரிங்க் என்ற திரைப்படம் இப்பொழுது உலக அளவில் ஈழத்தமிழருடைய ஒரு திரைப்படம் உலக அளவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் எமது சமூகத்தை தாண்டி பல சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட திரைப்பட விழாக்களில் இடம் பிடித்த சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கின்ற ஒரு துவக்கம் ஒரு மோதிரமும் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் நேரடியாக கலையகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நிதின் எம் சிவம். வணக்கம். வணக்கம். இன்றைய வரவிலே அவருடைய வரவுக்கு அப்பால் இந்த கன் ட்ரிங்க் என்ற திரைப்படம் எவ்வளவு சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறது, அது அந்த திரைப்படத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு வேறுபடுகிறது, ஏனைய பல படைப்புகளிலிருந்து அந்த திரைப்படத்துக்கு எவ்வளவு வேறுபாடுகள் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகிறது என்ற விடயத்தை முதலில் பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவரோடு பல விடயங்களை பேசிக் கொள்ளலாம். அதற்கு முதலில் அந்த திரைப்படம் குறித்த ஒரு பதிவை உங்களுக்கு தருகிறோம். நம்ப முடிகிறதா? இது வசப்படுமா? உலகின் துறைசார் சக்திகள் கூடி வரினும் வெல்லுதல் சாத்தியமா? அகில உலகம் அங்கீகரிக்குமா? ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் எப்படி எம்மை அண்ணார்ந்து பார்த்தார்கள்? இது எப்படி சாத்தியம்? Now let's welcome the honored guests to begin their walk on the red carpet. கருப்பு தோள்களுக்கு செந்தேசத்தில் ஓர் சிவப்பு கம்பளமா? எப்படி சாத்தியம்? எங்களை திரும்பி பார்க்காதவர்கள் எப்படி கைதட்டினார்கள்? கை காட்டி போனவர்கள் எப்படி கைலாகு கொடுத்தார்கள்? எப்படி சாத்தியம்? ஆம், சாத்தியம். திறமை இருந்தால் சாத்தியம். இதோ சாத்தியமாக்கியவர்கள் இவர்கள்தான். அப்படி என்ன நடக்குது? இரவில் வேறு கேம்ப்ல இருந்து படியலை கொண்டு வந்து அடிச்சு கொள்ளிருங்க. I followed my heart. உண்மையாவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? இந்த நிலம் எனக்கு இன்னும் சரியா தெரியல. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? மரத்துல தொங்கி செத்திருக்கிற இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது தெரியணும். ஏன்ப்பா அப்படி இப்படி வாதம் பிடிக்கிற? எனக்கு தெரியணும். ஒரு தருக்குமே தெரியாது. என்ன விட்டு வரத்துன்னு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்போ கேம்ப விட்டு வழியில் வந்தேனோ அப்போ இருந்து பிடித்தான். இதோ இவர்கள் யாரும் இல்லை, பிள்ளைகளாய், சோதரராய், தோழனாய், நாமாக நின்று வென்று காட்டியவர்கள். ஊர் கூடி தேரிழுக்க தயாராகிறது சர்வதேச திரைப்பட விழா.
ஒரு துவக்கோடும் ஒற்றை மோதிரத்தோடும் தொடங்குகிறது பயணம். உலகெல்லாம் இருந்து 2000 மேற்பட்ட படங்கள், விற்பன்னர்களும் ஜாம்பவான்களும் தத்தமது படைப்புகளோடு களமிறங்குகின்றார்கள். தலை சிறந்த நடுவர்கள் அத்தனை செழுமைகளோடும் காத்திருக்கின்றார்கள். 1000 திரைப்படங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. அத்தனைக்குள்ளும் 2000 1000 500 50 உறுதியில் 12 வந்து நிற்கிறது. ஒரு துப்பாக்கியும் ஒரு மோதிரமும். எல்லோரிடமும் கேள்வி, யார் இவர்கள்? ஏதிலிகள், உயிர் காக்க ஓடியவர்கள், திகைத்து போனார்கள் நடுவர்கள். எப்படி சாத்தியம்? அன்று போட்ட விதை இப்பொழுது உலகெங்கும் வியாபிக்கிறது. எப்படி சாத்தியம்? ஒற்றை வார்த்தையில் திறமை. இதோ இவர்கள் எங்கள் பெருமை, இவர்கள் எங்கள் ஆளுமை, இவர்கள் எங்கள் கனவுகள், இவர்கள் எங்கள் பிரதிநிதி. பெருமையாய் சொல்வோம், நீங்கள் எங்கள் பிள்ளைகள் என்றும், சோதரர் என்றும், தோழமை என்றும். பிரித்தானிய மண்ணில் எங்கள் கால்கள். இதோ மீண்டும் செங்கம்பளத்தில் நடை போட வருகிறார்கள். அத்தனை மரியாதைகளையும் சுமந்தவள், வாருங்கள் வாருங்கள் அவர்களை வரவேற்கும். லண்டனில் எக்கோ 8 ப்ரொடக்ஷன்ஸ் வழக்கில் திரையிடப்பட்டு விருதுகள் பலவும் வென்ற கனடாவில் உருவான தமிழ் திரைப்படம் February 22 சனி மாலை 6 வெம்ப்ளி லண்டன் டிசைன் அவுட்லெட். கண்ணன் ட்ரிங்க் என்ற அந்த திரைப்படத்தினுடைய அந்த திரைப்படம் எவ்வாறு வெற்றி நடை போட்டது, சீனாவினுடைய சங்காயில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் முதல் 12 திரைப்படங்களில் ஒன்றாக இடம் பிடித்த திரைப்படம் என்ற விடயத்தை நாங்கள் சாத்தியமாக்கிய இயக்குனர் நேரடியாக வந்திருக்கிறார். சரி, அதனுடைய முன்னோட்ட காட்சியை பார்த்திருந்தோம். அதற்கு இடையில் கண்ணன் ட்ரிங்க் என்ற திரைப்படம் எவ்வாறு உங்கள் மனதிலே உருவாகியது? 2011 வந்து அந்த சேனல் 4 இந்த ஸ்ரீலங்கா ஸ்கில்லிங் ஃபீல்டை பார்த்தோன்னா ஒரு கிழமை எனக்கு எல்லாரையும் பாதிச்சிருக்கும். அந்த ஒரு சரியான ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. அப்போ நான் 18 இலங்கையிலேருந்து கனடாக்கு வந்து மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அங்கே இருந்தும் எனக்கே இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதாண்டா, எப்படி எங்கடா மற்ற மக்களுக்கு இருக்க வேண்டுபட்டு. அப்போ தான் அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு கரு மாதிரி ஒன்று தோன்றுச்சு. என்னென்னா நாங்கள் போர் இலங்கையை விட்டு எஸ்கேப் பண்ணலாம், போர் முடியலாம், ஆனால் அந்த அது இந்த அதுதான் அந்த கொடூரமான நினைவுகள் எங்களை வந்து நாங்கள் இறக்க மட்டும் எங்களோட பயணிக்க வேண்டது. அப்போ அதை வச்சு என்னென்ன மாதிரி இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தில் தங்களை கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புற எங்களுடைய ஆக்கள் வந்து அவர்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்பில் அவர்கள் அதுகளை செய்யக்கல இந்த நினைவுகள் என்ன மாதிரி இடையூறாக இருக்குது, அந்த ஒரு தீமாக வச்சு 6 கதைகளை இந்த கண்ணனவைங்கண்ட 6 கதைகளுடைய உருவாக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அதாவது பூரனுடைய வடுக்களை உங்களுடைய கதை சுமக்கிறது. அது நிச்சயமாக எங்களுடைய மக்களை பாதித்த ஒரு விடயம்தான். தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய வடுக்களை தாங்கிக் கொண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அந்த துவக்கையும் மோதிரத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அதுக்குள்? அது இந்த கதைகளை சொல்ல போகல அந்த மோதிரம் ஒன்று அதுக்குள்ளே வந்துச்சு. அப்போ ஓகே, இந்த மோதிரத்தை லிங்க் பண்ணுவோம்ன்றது தொடங்கி, பிறகு ஒரு துவக்கம் அதுக்குள்ளே வந்தோடனே ஓகே துவக்கையும் லிங்க் பண்ணி அந்த அது ஒரு தானாக இயல்பாக நடந்த விஷயந்தான். அந்த கதைகளை எப்படி கோர்க்கலாம்ன்றதுக்குள்ள அப்படி ரெண்டும் வந்தோன்னே ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, இந்த 6 கதைகளையும் இந்த ஒரு துவக்கம் ஒரு மோதிரம் லிங்க் பண்ணட்டுமா, அப்படி அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி. இல்லை, திரைப்படத்தினுடைய தலைப்பு என்பது அது திரைப்படத்தை பார்க்க வைக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும். அதிலே நீங்கள் வெற்றி கண்டு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு
இயக்குநராக நீங்கள் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறீர்கள், முதலுள்ள திரைப்படமாக இருக்கின்ற 1999 இயக்கி இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு கண்ணன் ரிங் இருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த அந்த திரைப்படத்திலிருந்து பல விடயங்களை நீங்கள் இந்த திரைப்படத்திலே நிச்சயமாக உட்புகுத்தி இருப்பீர்கள். எவ்வாறான மாற்றங்களை உட்புகுத்தீர்கள், அல்லது ஏதாவது வித்தியாசங்கள் அதிலிருந்து வேறுபடுகிறதா என்ற விடயத்தை சொல்ல முடியுமா? ஆமாம், 1999 இப்போ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட திரைப்படம் எடுக்கிற வந்து கிட்டத்தட்ட நீந்த பழகிற மாதிரி நாங்கள் புத்தகங்களாக எடுத்து வாசிக்கலாம் நீந்துறது. அப்படியானா நான் அதில் இறங்கி வேலை செய்ய தண்ணிக்குள்ளே குச்சியாக இருப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன லேர்ன் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ற சரியான முக்கியம். அப்போ எங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு திரைப்படத்துறை இல்லை, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலை. அப்போ நாங்கள் பிள்ளை விட்டு தான் லேர்ன் பண்ணணும் முதல் பண்ணணும். அப்போ 1999 இவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அப்போ அந்த எவ்வளோ பிள்ளைகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கணவங்கள எல்லாம் ஒரு அங்கே அதில் விட்ட பிள்ளைகளெல்லாம் வினயமாக இதில் பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த ஒரு அதுக்கு அடுத்த படிக்கு போயிருக்கோம். அதுக்காண்டி இதில் பிள்ளைகள் இல்லையென்றில்லை, இதில் இருக்க நான் அடுத்த படங்களில் முன்னேற்றி கொள்வோம். ஏனென்றால் அது ஒரு துரதிருஷ்டவசமாக நாங்களே முதல் படங்களாக ஆரம்பிக்கிற வழியால் எங்களுக்கு ஒரு திரைப்படத்துறை இல்லாதபடியால் இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணணும். ஆகவே ஒரு திரைப்படத்தை எடுப்பது என்பது பொதுவாக எம்மவர்கள் ஈழத்தமிழர்கள் திரைப்படத்தை எடுப்பது என்பது ஒரு முன்னோட்டு பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக எவ்வளவு திரைப்படத்துறையினால் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறதோ அல்லது என்ன வரப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன ஒரு துடிச்சலோடு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு முதலீட்டை இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள்? இந்த கேள்வி விஷ்ணுவத்தாங்க குணம் ப்ரொடியூசர். ஆனால் அந்த கதை நான் சொன்ன மாதிரி உண்மையாகவே ஒரு பர்சனல் கதை, என்னை பாதித்த ஒரு கதை. அப்போ விஷ்ணு வந்து 1999 நல்லா அவரை பிடிச்சி அவர் லெனின் அடுத்த படம் ஏதாவது செய்தால் சொல்லுங்கள், நான் ஸ்கிரிப்ட் வாசிக்க போகிறேன், என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு. அப்போ விஷ்ணுவும் கதையை வாசி போட்டு அவரும் அது பாதிச்சிருது. என்ன எப்படி பாதிச்சுது, என்ன அவரும் என்ன மாதிரியே ஒரு புலம் பேர்ந்து வாழ்ற ஒரு இளைஞர் என்னபடியால் அவருக்கும் பாதிச்சபடியே அவர் முதல் சொன்ன விஷயமே எவ்வளோ முடிஞ்சாலும் பரவாயில்ல இந்த கதை வழியில் போகணும் இல்லைன்னு. காசு வேறதோ பிரச்சனை இல்லை, நான் வடிவா செய்வோம், நல்ல ஆக்டர்ஸை போட்டு வடிவா செய்வோம். அப்படி தான் ஆரம்பித்தது. அதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 100 பேரில் வேலை செய்தால் எல்லோரும் அந்த ஒரு கதையை நம்பி ஒரு அந்த ஏனென்றால் அது வந்து எங்களை எமோஷனில் ஒரு உணர்வு பூர்வமாக பாதித்தபடியால் பணத்தை பற்றியெல்லாம் அந்த நேரம் நாங்கள் யோசிக்கல. ஒரு உண்மையாக எமோஷனல் டெசிஷன் தான். அடுத்தது இப்பொழுது பொதுவாக எம்மவர்கள் திரைப்படத்தில் ஒரு முள்ளுள்ள திரைப்படத்தை எடுக்கின்ற பொழுது பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் காதலை சொல்வார்கள், வீரத்தை சொல்வார்கள். எங்களுடைய திரைப்படங்களாக வருகிற பொழுது அது போரினுடைய அடையாளங்களை மட்டுமே சுமந்து வருகிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது இல்லையா? அது அவ்வாறு தான் அந்த திரைப்படங்களுடைய வருகை இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு இயக்குநராக? இல்லை, காதல் வீரம் எல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லிக்கொண்டு நான் இருக்கிறேன். 100 வருஷம் இப்போ 100 வருஷம் கொண்டாடுறோம். அப்போ ஏன் நாங்களும் திருப்பச்சி வேணும்? எங்கட வேலைகளை சொல்லலைன்னு எல்லோரும் தானே சொல்கிறோம். அப்போ இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான உண்மையான படம் என்ன. இவ்வளோதான் நாங்கள் லோ பட்ஜெட்டாக படத்தை எடுத்தாலும் இவ்வளோ தூரம் போனது காரணம் நாங்கள் நினைக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு மனதால் உணர்வு பூர்வமான படம் என்னபடியால் அதே அவையில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உள்ள. அப்போ நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அப்படியானதுக்கு என்ன முறை மார்க்கெட் இருக்குது சவுத் இந்தியாவில். அப்போ நாங்கள் இது வந்து ஒரு தடாலையும் டச் பண்ணப்படாத ஒரு ஏரியா. அப்போ அது அப்படியான கதைகள் தான் சொல்லலாம். பொதுவாக இந்த மேற்கத்தியத்தில் இருக்கிற இளைய படைப்பாளிகள் பாடகர் என்றால் என்ன, குறும்படம் என்றால் என்ன, ஒரு வட்டத்துக்குள்ளேயே நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை விடுத்து நீங்கள் தந்த படைப்பு இந்த முழு திரைப்படம் இப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணம் வைத்திருக்கிறது. அதனால் தான் நான் இந்த விடயத்தை கேட்டிருக்கிறேன். அது எடுத்த விடயத்திற்காகவும் அந்த திரைப்படம் இப்பொழுது உலகளவிலே ஒரு பேசப்படுகிற திரைப்படமாக இருக்கிற பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தை எடுக்கிற பொழுது வெளியிடுவது அதற்கு பிறகுபார பல சிக்கல்கள் இருந்திருக்கும். ஆரம்பத்திலேயே நீங்கள் இவற்றை உணர்ந்தீர்களா, அல்லது இதுக்கு எடுத்த பின்னர் நீங்கள் அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம்னு யோசிச்சீங்களா? இல்லை, வெளியிடுறது ஒரு அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான். அது 1999 இப்போ பிரித்தானியாலெல்லாம் அவ்வளோ ட்ரைவனையும் உடையலாம் போச்சு படம். அப்போ அது ஒரு இஷ்யூ இருந்தது தான். ஆனால் இந்த முறை எங்களுக்கு விஷ்ணு வந்தபடி அவர் விஷ்ணுவோட சேர்ந்து நாங்கள் முதலே ஒருத்தி சேர்ந்தாங்கள். இப்போ கனேடிய திரைப்படமாக அது இருக்கக்கூடாது, புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட திரைப்படமாக இருக்கணும்னு சொல்லி ஜெர்மனிலேருந்து தேனுகாவையும் ஃப்ரான்ஸ்லேருந்து பாஸ்கியம் எடுத்து அது ஒரு புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட திரைப்படத்துறை என்ன மாதிரி. அப்போ அவையில் இருவருந்த வருகையும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நங்கட மக்களுக்குள்ளே இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இன்றைக்கு யூகேயில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரீமியர் செய்யக்கூடியதுண்டா, அது வந்து நாங்கள் அந்த ரெண்டு டிசிஷன்ஸையும் எடுத்தபடியாக தான்
அது அவ்வளோ தூரம் ரீச் ஆகிடுது. இங்கே உள்ள கலைஞர்கள் அவர்கள் அவர்களை நாங்கள் அங்கே வச்சுருந்து இப்படி வந்தோன்னா அது ஈஸியாக இருக்குது. ஆகவே இந்த அதாவது வெளியிடுவதில் முதலில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கும் என்பது உங்களுக்கு முதலே தெரியும் என்று சொல்கிறீர்கள். என்றாலும் திரைப்படம் வெளிவந்த முதல் நாங்கள் அல்ல ஊடகத்துறையிலோ அல்லது மக்களோ அறிந்து கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த திரைப்படம் சங்காய் திரைப்பட விழாவுக்கு போகிறது என்ற விடயத்தை தான் கேள்விப்பட்டோம். ஆகவே உங்களுடைய குறி விருதாகத்தான் இருந்ததா? சரி, இப்போ விருதாண்டு இல்லை, ஆனால் விஷ்ணுவும் நானும் இப்போ 1999 வன்கோருக்கு போன படியால் அது ஒரு மக்களால் பேசப்பட்ட ஒரு படம். ஏனென்றால் ஈஸி அங்கே மக்கள் வந்து கொஞ்சம் பார்ப்பினோம், சீரியஸாக எடுப்பினோம்ங்களே. அப்போ நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கு சப்மிட் பண்ணணும் பண்ணால் இருந்தோழிய, ஆனால் விருது கிடைக்குமோ, இப்படியெல்லாம் ஷங்காய்க்கெல்லாம் போவோமோ, காம்படிஷனில் போவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் நினச்சது எங்கேயாவது ஒரு ஃபெஸ்டிவல் கிடச்சி அதை வச்சு மார்க்கெட் பண்ணி எங்களோட மக்களுக்கு காட்டுவோம் அந்த மாதிரி தான் அந்த பிளான் போட்டிருந்தோம் இனிச்சலி. ஆனால் உண்மையாக உண்மை என்னென்னா அது எதிர்மாறாக வந்து நாங்கள் நிற்காத தூரத்துக்கு போயிடுது, அதுதான் உண்மை. நிச்சயமாக அது ஒரு அதாவது ஈழத்தமிழ் திரைப்படத்தில் ஒரு மைல்கல் என்று அதாவது உங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற இயக்குநர்கள் சொல்கின்ற அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் குறித்த பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் எவ்வாறு மற்ற புலம்பெயர் நாடுகளில் மக்களுடைய ஆதரவு இருந்தது உங்களுக்கு? இது வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில், பாரிஸில், சுவிட்சர்லாண்டில், ஜெர்மனியில், நியூசிலாண்டில் ஆடின எல்லா இடம் நல்ல ஒரு ஆதரவு தான். இப்போ நேற்று ஜெர்மனியில் இருந்தால் வர்றேன், திரையரங்களில் முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு தரம் கேள்வி கேட்கல. அவள் வந்து எப்படி நல்லா இருக்குண்டு படத்தை பற்றியே காய்ச்சி கொண்டு இருந்தேன். நான் சொன்னால் நான் யாராவது ஒரு கேள்வியை கேளுங்க, திருப்ப சொல்லுங்க அப்படி ஒரு என்னென்னா, அந்த நாங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட இனம், நான் சொல்கிற கதை வந்து எங்களை பற்றியது. அப்போ அது வந்து உண்மையாகவே எங்களோட மனசில் உள்ள ஒரு பிரச்சனை. அப்போ அது நாங்கள் உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுறோம். அந்த திரைப்படம் வந்து இதைத்தான் நான் காணக்கூடியதாக இருக்குது. எங்களோட மக்கள் வந்து படத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகும் நம்ம, என்றால் அது உண்மையாக அந்த பிரச்சனைகளை பற்றி கதைக்குது. அப்போ அதால் சரியான வரவேற்பு, அது வந்து சரியான ஒரு உத்வேகத்தை தருது. என்னென்னால் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணா சரியான எமோஷனலாக தான் ரெஸ்பாண்ட் இப்போ இவ்வளோலாம் இருந்திருக்கு. ஆகவே இப்படியான திரைப்படத்தில் எவ்வாறு உங்களுக்கு இப்போ சீனாவில் நாங்கள் பெற்ற வரவேற்பை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எவ்வாறு அந்த வரவேற்பு உங்களுக்கு இருந்தது அங்கு? அந்த வெற்றிக்கு பிறகு நீங்கள் தெரிவித்து கொண்ட கருத்துகள் என்ன சீனாவில்? ஓ, அது உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது சீனாவுக்கு போக மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குமெண்டு. எங்களுக்கு தெரியும் 12 படத்தில் ஒன்றாயிடுது காம்படிஷன், கோல்டன் காப்லட் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது சைனாவில் எவ்வளோ பெருசாக இருக்கும் வேண்டாம். குறிப்பிட்ட ஹாலிவுட்டை இதில் இருந்து ஆக்களம் வந்தார்கள். அப்போ ஒலிவர் ஸ்டோன் வந்து என் ஒரு சின்னதுலேருந்து அவர் நல்லா பிடிக்கும், அவர்கிட்ட எல்லாம் அமெரிக்காவுக்கு கெய்ன்ஸ்டா படம் எடுக்கிற ஒரு அமெரிக்கன் டிரைக்டர். அப்போ அவரையெல்லாம் நான் கனவுகளோட நிற்கல காணுவேன் ரெண்டு. அந்த முதல் ரெட் காப்பர்ட் வாக்கிங்குக்கு நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம், எங்களுக்கு அடுத்ததாக ஒலிவர் ஸ்டோன் வருவார் ரெட் காப்பரில். அப்போ பின்னு கையை கொடுத்துட்டு தான் வந்து நாங்கள் அப்படி எல்லாம் நம்பலாம் போச்சு. அது ஏன்னால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கல தானே, இவ்வளோ தூரம் போகணும் சொல்லவே இல்லாது. உண்மையாகவே அது ஒரு மறக்க முடியாத ஒரு சிறந்த படைப்பை தருகின்ற பொழுது உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம், அது மிகவும் ஒரு கேட்கின்ற பொழுது எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய பெருமையாக இருக்கிறது. இன்னொரு விடயம், இந்த சினிமாவை பொறுத்த மட்டில் எம்மவர்களோ அல்லது பொதுவாக இந்த மேற்கத்திய நாடுகளிலே படைப்பாளிகளாக இயங்கிக் கொள்கின்றவர்கள் இந்த சினிமாவுக்காக பாவிக்கப்படுகின்ற உரையாடல் தமிழ் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழாகத்தான் இருக்க வேண்டும். இப்படியான ஒரு தமிழ் படைப்பாக இருந்தால் தான் இந்த படைப்பு சரியாக மக்களை சென்று சேர்ந்தடையும். அல்லது சினிமா மட்டுமல்ல, பொதுவாக இந்த ஊடகத்துறை தொலைக்காட்சிகளே பேசுகின்ற பொழுது கூட இவ்வாறு பேசினால்தான் இது ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியோ அல்லது பிரசன்டர் என்ற ஒரு அடிப்படையில் தான் கருத்துகள் பொதுவாக இருக்கிறது. வரவேற்பும் அவ்வாறு தான் பொதுவாக இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். எவ்வாறு உங்களுக்கு துணிச்சல், அதாவது எம்முடைய தமிழை அதனை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை? இல்லை, அது நல்ல ஒரு கேள்வி. ரெண்டாவது உண்மையாக என்ன பொறுத்த வண்டியில் ஒரு தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா நாங்கள் சொல்ல வர்றது எங்களோட மக்களை பற்றி, எங்கிற அன்றாட உண்மையான பிரச்சனைகளை பற்றி. அப்போ உண்மையான பிரச்சனைகளை பற்றி கதை கேட்கல, நாங்கள் எப்படி உண்மையாக அன்றாட வாழ்க்கையில் எப்படி பேசுவோமோ அப்படி தான் பேசணும். பேசினா தான் அது அந்த இது திரைப்படம் இல்லை, கதை இல்லை, நடிகர்கள் இல்லை என்று அந்த சொல்ல வர்ற விஷயம் அவர்கள்ட்ட மனதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே நாங்கள் இடையில் போய் கொஞ்சம் இந்தியன் ஸ்லாங்கோடையோ அப்படி இப்படி ஏதாவது படமே ஒர்க் அவுட் பண்ணாது. அப்போ நாங்கள் கதையை யாரை பற்றி சொல்கிறோமோ, அவர்கள் என்ன டயலாக் பேசுகிறோமோ, அதை எவ்வளவு அதே அளவு செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அது
ஒரு இயற்கையாக அது ஜதார்த்தமாக இருக்கும். அப்போ இது உண்மையாக தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனாக தான் நான் இதை பார்க்கலாம். இல்லை, அதாவது இப்படி ஒரு படைப்பு மைல்கல் படைப்பாக வருகிற பொழுது, இப்படி ஒரு அங்கீகாரமுடைய படைப்பாக வருகிற பொழுது, நீங்கள் அந்த உரையாடப்பட்ட அந்த தமிழ் உரையாடல் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக வருகிற படைப்புகளும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக ரசிகராக இருக்கின்றவர்கள் பட்சத்திலே அல்லது தமிழராக இருக்கின்ற பட்சத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதை எவ்வாறு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையாக தான். அது வந்து இந்த படமும் சரி, இந்த முதலாக 1999 படமும் நாங்கள் எப்படி கதைக்கிறோமோ அப்படி தான் பேசப்படும் அந்த படத்தில். அது வந்து திருப்ப திருப்ப ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு தரம் வந்து நீங்கள் பேசுகிற இல்லை உங்களோட டயலாக்ஸ் பேசுறதுக்குள்ள ஒரு அந்தரமாக இருக்குன்னு ஒரு தரமே சொன்னதில்லை. அப்போ அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது எங்கட கதைகளை சொல்ல போகிறோமாண்டா, எங்கட கதைகளை மாதிரி தான் சொல்லணுமே. ஏண்டா அது ஈஸி, மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. ஒரு நடிகர் எவ்வளோ தூரம் இயல்பாக நடிக்கிறாரோ அவ்வளோ தூரம் தான் அவர்கிட்ட அந்த பாத்திரம் மக்கள்கிட்ட மேலே போய் சென்றடையும். அதே மாதிரி அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அதுதான் அவர்கள்ட்ட அந்த கேரக்டருக்கு தக்க மாதிரி. அப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வன்னிலையும் யாழ்ப்பாணத்துலேயும் மட்டக்களப்புலையும் இருந்து வந்தால் அப்படி தானே பேசணும். சிறப்பு, ஆகவே சிறப்போடு சென்று கொண்டிருக்கிறது. நேரடியாக எங்களோடு இணைந்து பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி. லெனினம் சிவர்கள் எங்களோடு இருக்கிறார். இடைவெளிக்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அதற்கு இடையில் நேரடியாக நீங்கள் கூட இணைந்து இயக்குனர் லெனிம் எம் சிவம் தோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். எம்மவர் ஒரு படைப்பாளி, சிறந்த அங்கீகாரமுடைய ஒரு திரைப்படத்தை உலக அளவிலே பிரபல்யமாக்கக்கூடிய அளவுக்கு தந்த ஒரு சிறந்த படைப்பாளி. அது மட்டுமல்லாமல் வருகின்ற சனிக்கிழமை திரைப்படம் ஒரு சிறப்பாக திரையிடப்பட இருக்கிறது, ஒரு சிறந்த நிகழ்வாக அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நீங்கள் அறிவீர்கள். தீபன் தொலைக்காட்சியினுடைய விளம்பரங்கள் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அது குறித்த விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். அப்படி என்ன நடக்குது? இரவில் வேற கேம்ப்ல இருந்து படியலை கொண்டு வந்து அடிச்சு கொல்லிருங்க. இது எங்களோட நாடு மாதிரி இல்லை. இங்க சனத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துடுறாங்க. யார் வேணும்னாலும் எப்படி என்றாலும் வாழலாம். அதுக்காக அதெல்லாம் சரியண்டில்லை. I thought I was a passionate detective. And arrogantly, I followed my heart. அன்னைக்கு உண்மையாவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? என் நிலைமை எனக்கு இன்னும் சரியா தெரியே இல்லை. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? மரத்துல தொங்கி செத்துருக்கிறா. இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது தெரியணும். ஏனப்பா அப்படி இப்படி வாதம் பிடிக்கிற? எனக்கு தெரியணும். ஒரு தருக்குமே தெரியாது. இந்த மனுஷன் என்ன விட்டுட்டு வரத்துன்னு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்போ கேம்பை விட்டு வழியில் வந்தேனோ பிறந்து பிடித்தான். மீண்டும் சந்திக்கிறோம். சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பு நிகழ்ச்சியில் எங்களோடு இருக்கிறார் கன் அண்ட் ட்ரிங்க் திரைப்படத்தினுடைய இயக்குனர் லெனின் எம் சிவம் அவர்கள். நேரடியாக பல விடயங்களை பேசலாம், இருப்பதோ இன்னும் ஒரு அறைபடுத்தியாலாம். நீங்களும் நேரடியாக இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு எங்களுடைய இயக்குநரோடு நீங்கள் நேரடியாக பேசிக் கொள்ளலாம். திரைப்படம் எவ்வாறெல்லாம் உருவானது? திரைப்படத்தில் உங்களுக்கு பார்க்க விரும்புகின்ற விடயம் என்ன? ஏதாவது விடயங்களை பேசிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அழைத்து பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் நேரடியாக தொலைக்காட்சியுடைய திரையில் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். சரி, அதற்கு இடையில் இந்த திரைப்படத்தில் வருகின்ற காட்சி அமைப்புகள், நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு திரைப்படம் வன்னி மண்ணை நோக்கியதாகவோ அல்லது யாழ்ப்பாணத்தை மண்ணை நோக்கியதாகவோ அல்லது வடக்கு கிழக்கு தாயகம் குறித்த பல்வேறு பகுதியின் ஊடாகத்தான் உருவாகி இருக்கிறது என்று. ஆனால் திரைப்படம் எடுக்கப்பட்ட இடம் என்பது புலம். எவ்வாறு அந்த காட்சி அமைப்புகளை நீங்கள் உருவாகிறீர்கள்?
இல்லை, இந்த படம் வந்து புலம்பெயர்ந்த மக்களை பற்றியது. அப்போ அதில் ஒரே ஒரு சீன், ரெண்டு சீன்ஸ் தான் இருக்குது அங்கே தாயாத்தில் நடந்த மாதிரி. அது வந்து நாங்கள் ஒரு செட் மாதிரி ஒன்று செய்து அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி கனடா லான்ச் செய்தது. நான் படம் முழுக்க டொரண்டோலாம் ஷூட் பண்ணேன். அப்போ ஐரோப்பிய கலைஞர்களும் அங்கு தான் வந்து நேரடியாக செய்து கொண்டீர்கள். எவ்வளவு காலம் அதற்காக எடுத்துக்கொண்டீர்கள்? சரியாக ரெண்டு வாரங்கள் எடுத்துனாங்க. ரெண்டு வாரத்துலேயே முடிச்சு நாங்கள் முழுக்க. ஏனென்றால் நான் சொன்னேன், இந்த 100 பேரில் 60 பேருக்கு அங்கே கனடாவில் ஒரு வர்றதுக்கு 2 வாரம் தான் மேக்ஸிமம் வெக்கேஷன் எடுக்கலாம். அப்போ அவர்கள் இருந்த 2 வாரத்தை வெக்கேஷன் எடுத்து தான். அப்போ நாங்கள் 14 நாட்களுக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டபடியால் சரியாக கஷ்டப்பட்டு முடிச்சு நாங்கள் 14 நாளில் சரியாக முடிச்சு நாங்கள் படம். ஆகவே நடிகர்கள் அந்த அதற்கான பாத்திர தெரிவு, அவர்களுக்கான அதாவது இவ்வாறான பாத்திரங்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பது, அவர்கள் தருகின்ற ஒத்துழைப்பு எவ்வாறு இருந்தது? நடிகர்களாக இருக்கிறவர்கள் அனைவரும் எவ்வாறு உங்களோட ஒத்துழைத்தார்கள்? யார் யார் எவ்வாறு என்னென்ன பாத்திரங்கள் ஏற்றார்கள் என்று சொல்லப்பார்? நல்லா ஒத்துழைத்தார்கள். இப்போ இதில் தேனுகா நான் சொன்ன மாதிரி ஜெர்மனிலேருந்து வந்து, பாஸ்கரன் வந்து பாரிஸில் இருந்த மன்மதன் பாஸ்கி படலைக்கு படலை, மற்ற கனடாவில் வந்து மதிவாசன் என்று பிரபல நடிகர் இது, அடுத்த கங்காதரன் ஒரு ரேடியோ அறிவிப்பாளர், அவர் முதல்ல Star 67 என்ற படத்தில் ஒரு சின்ன ரோல் வந்தவர், அடுத்ததாக சேகர், செல்வஜோதி என்று பல பல நடிகர்கள் எல்லாரும் அங்கே ஏதோ ஒரு வகையில் முதலே இந்த கலைஞர்கள் தான். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மிகவும் ஆர்வமாக, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர்களை பாதித்தபடியால் இது ஒரு தங்கட படம் என்று எடுத்து அவர்களை சரியாக ஒத்துழைச்சி தான் செய்தது. இது இந்த வெளியில் அழைப்பிலே வந்திருக்கிறார் ஒரு நேயர், அவரை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பிலே காத்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவர் பேச மறுக்கிறார். சரி, ஆகவே தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். 0020-8848-1444 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் அழைத்து வந்து எங்களுடைய இயக்குநரோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். சரி, இந்த திரைப்படம் போரினுடைய வடுக்களை பேசுகிறது என்பதற்காக மக்கள் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு அப்பால், திரைப்படத்தை பார்க்க வருகின்றவர்கள் அந்த வேளையிலே ஏதோ ஒரு விடயத்தை, அதாவது மக்கள் திரைப்படத்தை பார்க்க வர வேண்டும் என்பது எதற்காக நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயத்தை சொல்ல முடியுமா? உண்மையாகவே இது ஒரு உண்மையான திரைப்படம். நாங்கள் 100 பேர் சரியாக கஷ்டப்பட்டு தான் வேலை செய்திருக்கிறோம். இவ்வளோ காசு செலவழிச்சிருக்கிறோம். இடங்கள் முந்தைய மாதிரி நாங்கள் சொல்லலை. இப்போ நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு திரைப்படம். ஷங்காய்க்கு இதுக்கு முதல்ல வேறு எந்த ஒரு தமிழ்நாட்டு தமிழ் படங்கள் கூட போகலை இந்த ஸ்டேஜுக்கு. அப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இது வந்து எனக்கு மாத்திரமில்லை, இப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள என்ன மாதிரி இயக்குநர்கள் கலைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குது. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அந்த இந்த படத்தை எங்களோட மக்கள் வந்து பார்த்து அதை ஆதரித்து அது ஒரு உண்மையான ஒரு படம், ஒரு கொஞ்ச நாள் தியேட்டரில் ஓடி ஒரு வெற்றியை தரணும். அதுதான் அடுத்த கட்டம், எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கட்டம். அது வந்து நாங்கள் செய்யலாம். நான் நினைக்கிறேன், நாங்கள் கலைஞர்களாக எங்களால் இயன்றதை மேக்ஸிமம், அதுக்கு மேலே போய் மேக்ஸிமமாக இப்போ செய்திருக்கிறோம். இனி மக்கள்கிட்ட கையில் வந்திருக்குது, அப்போ மக்கள் செய்வார்கள்னு நம்புகிறேன். ஒரு இயக்குநராக சொல்லுங்கள், எமது படைப்புகளை நாம் உருவாக்கிவிட்டு இவ்வாறு அதாவது மக்கள் பார்க்க வேண்டும் என்று நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஏன் அவ்வாறான ஒரு சூழ்நிலை எமக்கு உருவாகி இருக்கிறது? இவ்வாறு அவன இல்லை, இல்லை அது சின்ன பிரச்சனை இல்லை. என்ன இது வந்து இப்போ இளத்து திரைப்பட துறை வந்து இப்போ 60 வருஷமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன தோட்டக்காரையில் வந்து அது வந்து தென்னிந்திய திரைப்படத்தின் தாக்கம் தான். அங்கே வந்து இத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுக்கிற திரைப்படங்கள், இவ்வளோ கோடிகளை போட்டு எடுக்கிற திரைப்படங்கள் வந்து மிகவும் கொஞ்சம் காசுக்கே எங்களை வந்து அடைஞ்சிடும். அடைஞ்சால் அதோட குவாலிட்டியோட கம்பே பண்ணக்கெல்லாம் நாங்கள் அந்த ரேஞ்சுக்கு போயலாம் ஒரு காலம். அதுதான் நாங்கள் கொஞ்சம் இப்போ நான் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான களம், வித்தியாசமான தரமான ஒரு படம். இந்த படத்துக்கும் தென்னிந்திய திரைப்படங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது இந்த படத்தை பார்த்திங்கன்னா. அப்போ அப்படியொரு வெற்றிடம் ஒன்று இருக்கிறது, நாங்கள் அதுக்கு அதை நோக்கி தான் போகணும். எப்படி ஒரு சிங்கள திரைப்படத்துறை வந்து தக்க வைத்து கொண்டு வருகிறார்களோ அதே மாதிரி இளத்து திரைப்படத்துறை, தமிழ் திரைப்படத்துறையும் நாங்கள் தக்க வைக்கலாம். ஏன்னால் அதுக்காக வெற்றிடம் இருக்குது. இப்போ எங்கட தமிழாக்களே எத்தனையோ பேர் மலையாள படம் தேடி போகிறாக்கள் இருக்கிறேன், சிங்கள படம் தேடி போய் போகிறாக்கள் இருக்கணும். ஏன்னா எங்கட தமிழ் படங்கள் கொடுக்குறோம் இல்லை, அந்த
அவைல் இதுக்கு. அப்போ அந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த அன்றைக்கிற இந்த கண்ணன் ரிங் வந்து அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க மாட்டேன். நான் என்னது தொடர்ச்சியாக அழைப்பில் ஒரு நேர் வணக்கம். 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 வணக்கம் தினேஷ். ஸோ அழைப்பிலே காத்திருக்கிறீர்கள், வணக்கம் குறிப்பிட்டு கொள்ளலாம். சிவமகளிட்ட இந்த கேள்வி, இப்போ தென்னிந்திய சினிமா பொறுத்தல அது வர்த்த ரீதியில் வெற்றி அளித்தபடியால் அது சஸ்டைனபிளாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்குது. ஆனால் இப்போ இது போன்ற திரைப்படங்கள் வந்து தொடர்ச்சியாக வரணுமா இருந்தால் ஒருவரத்துக்கு எங்களை மக்கள் மத்தியில் இருக்கிற ரசனையும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி அந்த ரசனையை அதிகரிக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம் இந்த டைரக்டர் கேட்கும். மக்களுடைய ரசனையும் குறிப்பிட்டு மீண்டும் இல்லை, மக்களுடைய ரசனையும் அதிகரித்தால்தான் ஒரு மாமூலான இந்த மசாலா படங்களே பார்த்து ரசிக்கிற மக்கள் இந்த ரசனையை அதிகரிக்கிறதா இருந்தால் இந்த படங்கள் வந்து அவர்களை கவரக்கூடிய மாதிரி தயாரிக்கப்பட வேண்டும். இது ஒரு காம்படிஷன் தான் ரெண்டுக்கும் இடையில. அவ்வாறான படங்களை அதாவது சஸ்டைனபிளாக ஒரு இண்டஸ்ட்ரியாக வளர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த புலம்பெயர் திரைப்படத்தில் வருமா வரக்கூடிய அறிகுறி இருக்கா? சரி, நன்றி. உங்களுடைய விடயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதாவது தென்னிந்திய திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாலிவுட் பாலிவுட் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு துறை சார்ந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த திரைப்படங்களுடைய பங்கு இருக்கிறது. அதற்கான ஒரு மயில்கல்லாகவோ அல்லது அதற்கான ஒரு தடத்தை இந்த திரைப்படம் தருமா, ஈழத்தினுடைய திரைப்படத்துறை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த திரைப்படம் தருமா என்று கேட்கிறான். இல்லை, அது நல்ல ஒரு கேள்வி. அது ஒரு காலம் அந்த லெவலுக்கு வராது எங்கட திரைப்படத்துறை. ஏனென்றால் அவ்வளோத்துக்கு எங்களை மக்கள் இல்லை. நாங்கள் எங்களோட இழத்து தமிழ் மக்களை தான் நம்பி இருக்கணும். எப்படி ஒரு சிங்கள திரைப்படத்துறை இவ்வளோ காலம் தக்க வைத்து கொண்டு வருகிறார்களோ, எப்படி ஒரு ரொமேனியாவில் உள்ள ஒரு திரைப்படத்துறை இவ்வளோ காலம் தக்க வைத்து, ரொமேனியாவிலே யாரோ சொன்னார்கள் ஒரு 20 ஆக்டர்ஸ் தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள்ட படம் வர்றதே ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 படம் தான் வரும். எப்படியும் கேன்ஸ், வெனிஸ், பெர்லின் போகிற படங்கள். அப்படி ஃப்ரான்ஸில் எப்படி ஒரு திரைப்படத்துறை தக்க வைத்துக்கணும்? அது வந்து வர்த்தக ரீதியாக நாங்கள் எல்லாம் இது கோடி கோடியாக உழைக்கணும் என்று ஒரு காலம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவ்வளோத்துக்கு எங்களோட மக்கள்கிட்ட இருந்து வராது. ஆனால் ஒரு ஆனால் இப்படியான திரைப்படத்துறைகள் இது வந்து எங்களுக்கான ஒரு முதல் பிரச்சனை இல்லை. இது ஏற்கனவே எத்தனையோ திரைப்படத்துறைகள் இப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் செய்யலாம். ஒரு குறைவான செலவில் படங்களை எடுத்து எங்கட மக்களை டார்கெட் பண்ணி அந்த போட்ட காசு வந்து ஒரு அதுக்கு தக்க ஒரு கொஞ்சம் காசும் மேக் பண்ணாங்க ப்ரொடியூசருக்கு. அப்போ அது ஒரு ஆக்கப்பூர்வமான திரைப்படத்துறையை ஸ்பின் ஆஃப் பண்ணுமே நினைக்கிறேன். ஆனால் ஒரு காலம் நாங்கள் வர்த்தக ரீதியில் தென்னிந்திய திரையோ இந்திய திரையோ ஹாலிவுட் திரைப்படத்துறையில் ஒரு காலம் நாங்கள் அடையலாது. சரி, அதாவது எமக்கான ரேஞ்ச், அதாவது எமக்கான மக்கள் தொகை என்பது மிகவும் குறைவாக இருப்பதால் அதை நோக்கிய திரைப்படங்களைத்தாக நாங்களும் எடுக்க முடியும் என்பது. ஆனால் அதனால் தான் நான் முதலே குறிப்பிட்டேன், எமது திரைப்படங்கள் பொதுவாக அண்மையில் கூட ஒரு திரைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது, ஈழத்தமிழ் மண் சார்ந்து பேசவல்லதாக அந்த பேச முயற்சி செய்து அந்த திரைப்படத்தினுடைய வருகையை காட்டி முன்னோட்ட காட்சியிலே வந்திருக்கிறது. ஆனால் அந்த திரைப்படமும் போரனுடைய வடிவத்தான் சொல்கிறது. ஆனால் எங்களுடைய மண்ணுக்கான தளத்திலே பாரம்பரியங்கள், கலாச்சார பின்னணிகள், எத்தனையோ விடயங்களை சொல்லக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஏன் அந்த விடயங்கள் திரைப்படங்களினூடாக உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அதாவது முற்றுமுழுதாக போரினுடைய வடுக்களை சொல்வதாகவே திரைப்படங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, இது வந்து எத்தனையோ சொல்லலாம், எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு, எத்தனையோ விதமாக நாங்கள் பேசலாம். ஆனால் போர் வந்து சரியான ஒரு பிரச்சனையான விஷயம் என்ன? நாங்கள் இப்போ தான் கிட்டத்தட்ட 50,000 பேர் யூஎன் அக்ரி பண்ணி 2009 எங்களோட சகோதரங்கள் இறந்துருக்குது. அப்போ இது சரியான ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் எங்களோட மக்களுக்கு. அப்போ இப்போ நாங்கள் எது என்ன பாதிக்குதோ அதுதான் நான் திரைப்படமாக எடுக்கலாம். ஏனென்றால் இது முதலே குறிப்பிட்ட மாதிரி எத்தனையோ சாக்ரிஃபைஸை செய்து தான் இப்படி ஒரு படத்தை வழியில் நாங்கள் கொண்டு வரோம். அப்போ அந்த சாக்ரிஃபைஸுக்கு நாளைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கலாட எங்களோட டைமே வேஸ்ட் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடாதுன்றது எந்த தனிப்பட்ட ஒரு இது. அப்போ நான் எடுக்கிற கருக்கள் வந்து அது என்னை முதல் பாதிச்சிருக்கணும். அது அதில் நானே என்ன எவ்வளோதான் சவால்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ஏதோ
இந்த என்ன பிரதமர்ல ஏதோ செய்யறோம் என்ன மாதிரி இருக்கணும், அது அப்படியான ஒரு கரு தான் இது. சரி, இந்த வழியில் அழைப்பிலே வந்திருக்கிற அடுத்த நேயரை உள்வாங்கலாம். வணக்கம். 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 ஓ, யார் பேசுறீங்க? என்ன பெயர்? நவம். லவன். நவம், குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அவர் எடுத்த திரைப்படம் நல்லா தான் இருக்கும். தமிழகத்தில் நடித்த படங்களும் இத்தனை படம் நல்ல படம் இருக்கிறோம். திசைகள் வெளிப்பும், செம்பருத்தி, நாங்கள் அதெல்லாம் பார்த்துனாங்க. சூப்பர் படம், தமிழ் சினிமா கூட சூப்பர் படம். ஆனால் எங்களை நாட்டு போராட்டத்தை இந்த இளைய சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய படமாக அமையும். அவற்றை ஊக்கத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய மாதிரி தவிர சொல்லக்கூடாது. அவற்றை படம் கட்டாயம் போடுவேன். ரெண்டா இந்த சமுதாயத்துக்கு இப்போ எடுத்துக்காட்டாக இருக்கும் நாட்டில் இந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை. சரி, இப்ப நீங்கள் அதாவது இயக்குனர் அவரிடம் கேட்கின்ற விடயம் என்னவாம்? சரி, அதாவது மண்ணை சித்தரிக்கக்கூடிய பல திரைப்படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்வதாக சொல்கிறார். கண்டிப்பாக, கண்டிப்பாக கதை இருக்கிறதா உங்கள் பக்கம்? அது எத்தனையோ ஐடியாஸ் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் பொருளாதாரம் தானே பிரச்சனை. என்ன இப்போ இலங்கையில் போய் எடுக்காடலும் ஒரே ஒரு நாட்டில் போய் எடுக்கணும். என்ன இப்போ கனடாவில் நாங்கள் எடுக்கிறது ஈஸி, எங்களோட ஆண்டியாகளோட வீடு அப்படி இப்படி பார்த்து எடுத்துடலாம். அவ்வளோ பொருளாதாரத்தை சிக்கனமாகப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கலாம். ஆனால் அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அடுத்தடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும், எங்களோட இளத்து கதைகள் எடுக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குநராக மாறிவிட்டீர்கள். ஏனென்றால் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது போலத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த ஒரு இந்த படைப்புக்கு பின்னதாக அடுத்த என்ன படைப்பை நீங்கள் திறப்புகொண்டீர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பை தந்துவிட்டீர்கள் இல்லையா? ஆகவே அடுத்த படைப்பு நிச்சயமாக அவரோட படைப்பு வர வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம். இல்லை, கண்டிப்பாக, கண்டிப்பாக ஏதாவது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக எடுப்போம். சரி, அதனை தொடர்ந்து நாங்கள் இந்த வருகின்ற சனிக்கிழமை ஒரு திரைப்படம் நீங்கள் அதாவது கட் அண்ட் ட்ரிங்க் திரைப்படம் வந்து திரையிடப்பட இருக்கிறது, அது குறித்து பேசலாம். அதற்கிடையே ஒரு அழைப்பு. வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம் லெனின். ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தமிழ் பெண்களின் பங்களிப்பு பொதுவாகவே குறைவாக உள்ளது. அந்த வகையில் நீங்கள் திரைப்படம் எடுக்கும் பொழுது பெண்களின் பங்களிப்பு என்ன மாதிரி இருந்தது? நீங்கள் அதை மிகவும் கடினப்பட்டுத்தான் பெண்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்ததா? அது பற்றி கொஞ்சம் உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். என்ன பேர்? சுமி. சுஜி. சரி, சுகி, நன்றி சுகி. உங்களுடைய விடயம் எடுக்கப்பட்டது. அதாவது பெண்களுடைய ஈடுபாடு, அது பெண்கள் கொஞ்சம் பின்னிற்கிற ஒரு தன்மை இருக்கிறது இல்லையா திரைப்படத்தை பொறுத்த மட்டில், எவ்வாறு? இல்லை, அது சரியான ஒரு நல்ல ஒரு கேள்வி. அது அந்த பிரச்சனை எனக்கும் இருந்ததுதானே. ஆரம்ப காலங்களில் படங்களுக்கு ஒரு லீட் கேரக்டராக அப்படி ஏதாவது எடுக்கிறேன்னா சரியான கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் ஏதோ இந்த துரதிருஷ்டவசமாக இது திருப்ப திருப்ப அந்த தென்னிந்திய சினிமாக்குள்ளாம் போது, தென்னிந்திய சினிமாவில் எல்லாம் வந்து சந்தைப்படுத்தலை காண்டி இந்த பெண்களை வந்து இழிவாக காட்டி காட்டி அது ஒரு இழிவான ஒரு விஷயமாகவே எங்களோட மக்களில் பதிஞ்சிருது. ஆனால் திரைப்படம் வந்து நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி உள்ள கலைகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு அற்புதமான ஒரு கலை. அதை நாங்கள் வந்து முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து நாங்கள் வந்து ஒழுக்கமாக அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் ஒழுங்காக இருந்தால் சரி. அந்த அது ஒரு அது முந்தி முந்தி இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்போ இந்த படத்தில் வந்து தேனுகா ஜெர்மன்லேருந்து வந்து எங்களை நடித்து தந்திருக்காங்க. அப்படி கிண பெண்கள் இருக்கிறார்கள், அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றது. ஆனால் அது பெரிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் அது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாறிக்கொண்டு தொடர்ந்து வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நாம் டோனி, பிரான்ஸ்ல இருந்து. சரி, பிரான்ஸ்ல இருந்து டோனி, குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் விரைவாக. நீங்கள் குறிப்பிடுகின்றபடியா? அதற்கு முன்னதாக நீங்கள் தொலைக்காட்சியினுடைய ஒளிகளவே குறைத்துக் கொள்ள வேண்டும் டோனி. நல்லது. சரி, குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஐயா, சரி, அவருடைய தொலைக்காட்சியினுடைய ஒளிகளவு குறைத்தாக வேண்டும் டோனி. குறிச்சிட்டோம். சொல்லுங்கள் ஐயா. நீங்க கனடிய தமிழர் ஒருவர், துணிந்து எப்படி ஒரு 50,000 பேரோட ஒரு முயற்சி எடுத்து வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து முன்னுக்கு நிற்கிறீங்க? இதுக்கு முதல், கொஞ்சத்துக்கு முதல் ஒரு ஒரு அன்பர் பேசினார். என்னண்டா, 7 கோடி மக்கள் தென்னி
சினிமாவோட அதை கொண்டு போயிட்டு கொண்டா பண்றான், அதாவது வந்து ஒப்பிடுறான். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, அவர் என்னத்தை சொல்ல வந்தாருன்னு தெரியாது. ஆனா ஒருத்தர் முயற்சி, ஒருவர் படைப்பு, அவருடைய துணிவு, அவர் செய்ய வந்த வேலை, அவர் யாருக்காக செய்வாருன்றதை பற்றி அவர் யோசிக்க இல்லை. ஏதோ எனக்கு எனக்கு பட்ட அறிவில் வந்து அவருடைய துணிவை நான் பாராட்டுறேன். அவரு அவருடைய துணிவை பாராட்டி அவருக்கு என்ன உற்சாகத்தோட இன்னும் இன்னும் இது மாதிரியான படைப்புகளை படைத்து அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குறாக்கள், அவருடைய ஒத்துழைப்பு வழங்குறாக்கள், வேற அவருடைய உதவியாளர்கள், அவரெல்லாம் நல்ல வடிவாக ஈழத் தமிழர்களோட பிரச்சனையில முன்னுக்கு கொண்டு வந்து வெளிக்காட்டி வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்னுடைய ஆசை. சரி, மிக நன்றி டோனி, உங்களுடைய கருத்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட துறையோடு இது ஒப்பிடுவதற்காக இல்லை, இது ஒரு தனித்துவமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் ஒப்பிடுவதற்கு துறை சார்ந்து ஒப்பிடுவது இந்த விதமான ஒரு சாதகமாக கருதப்பட முடியாது. ஏனென்றால் ஒரு காலத்திலும் தென்னிந்திய திரைப்படத்தை கொண்டு போய் ஹாலிவுட் திரைப்படத்தோடு ஒப்பிடுவது கிடையாது இல்லையா. அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்கிறோம், ரசிக்கிறோம், வீடு வந்து விடுகிறோம். அதே போல ஈழத்தமிழ் திரைப்பட துறையிலே ஒரு மைல்கல்லாக உள்ள திரைப்படம் வந்திருக்கிறது. ஆகவே இதற்கு இடையில் யூகேயில் வருகின்ற சனிக்கிழமை விம்பிளியிலே திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. அது குறித்து நீங்கள் மக்களிடம் என்ன வேண்டிக் கொள்ள விரும்புகிறீர்கள்? மக்கள் ஏன் திரைப்படத்திற்கு வருவதால் என்ன லாபம் கிட்ட போகிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டு இல்லை. இது திருப்ப திருப்ப நாங்கள் அந்த எங்களோட மக்கள் பற்றாக்குறை தான் பிரச்சனை என்ன. ஆனால் இந்த யூகே பிரீமியர் வந்து சரியான ஒரு முக்கியமான, என்றால் கனடாவில் 300,000 பேர் இருக்கிறோம், இங்கே 250,000 இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த ரெண்டு நகரங்கள்லேயும் லண்டன்லேயும் டொரண்டோலேயும் வந்து எங்களோட படங்கள் இனியிலேருந்து வெற்றி ஆகணும். இப்போ பாரிஸில், சிட்னியில், சூரிச்சில், பெர்லின்ல எல்லாம் இனியிலேருந்து வெற்றி ஆகிடுது, நியூசிலாண்டில், ஆக்லாண்டில் எல்லாம் வெற்றி ஆகிடுது. ஆனால் இந்த ரெண்டு சிட்டிலேயும் நாங்கள் வந்து நல்ல வெற்றியாகணும். இந்த சரியான ஒரு முக்கியமான ஒரு பிரீமியர், அதுக்காண்டி தான் நாங்கள் கனடாவிலேருந்து எல்லா கலைஞர்களும் வர்றோம், தேனுகா பாஸ்கி எல்லாம் வர்றினோம். ஏனென்றால் இங்கே நாங்கள் இங்கேயும் டொரண்டோலேயும் என்றால் கணிசமான மக்கள் இருக்கிற இடத்துல இப்படியான ஒரு படைப்பு வந்திருக்கிறது. இதை நீங்கள் அது இப்படியான எந்தும் எத்தனையோ படைப்புகள் வரப்போகுது. நான் எந்த படைப்புகள் இல்லை, என்னை விட தரமான இளைஞர்கள் இயக்குநர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட படைப்பும் வரப்போகுது. அப்போ அதால் இது அதாலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பிரீமியராக நாங்கள் பார்க்குறோம். சரி, ஆகவே நிறைவாக நாங்கள் தேகாவுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். கன் அண்ட் ட்ரிங்க் என்ற திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை தாண்டி தொடர்ச்சியாக உங்களுடைய நிதி சார்ந்தும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நேரடியாக தீபம் கலையகத்துக்கு வந்து அது குறித்த விடயங்களை எங்களோட பகிர்ந்து எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்து கொண்டமைகளே மிக்க மகிழ்ச்சியையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சரி, இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே கன் அண்ட் ட்ரிங்க் திரைப்படத்தினுடைய இயக்குனர் லெனின் எம் சிவம் அவர்கள் நேரடியாக வருகை தந்து அது குறித்த விடயங்களை பேசுகிறார். முற்றுமுழுதாக எமது வடுக்களை சுமந்து வருகின்ற ஒரு திரைப்படமாகவும், அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற 1.5 மணி நேரமும் அந்த திரைப்படத்தில் எந்த விதத்திலும் சலனமும் அசையாத திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏனைய நாடுகளிலிருந்து மக்கள் சொல்கிற பொழுது கேட்டு அறிந்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் அந்த திரைப்படத்தை தவறவிடக்கூடாது என்பது பொதுவாக எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஈழத்தினுடைய திரைப்படத்துறை ஒன்று வர வேண்டும். அந்த திரைப்படத்துறையில் என்னென்ன திரைப்படங்கள் வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர, வருகின்ற விடயங்களை நாங்கள் அதற்கான முற்றுமுழுதான ஆதரவை கொடுக்கிறோமா என்று கேட்டுவிட்டால் அதற்கு அப்பால் ஒரு கேள்விக்குறியை போட வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை வெம்பிளியில் உள்ள சினிமேடே திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக எல்லோரும் வருகை தர வேண்டும் என்பது அதன் திரைப்படத்தை திரையிடுகின்றவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே அது குறித்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தீபம் தொலைக்காட்சியுடைய விளம்பரங்களின் ஊடாக அந்த தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். என்றால் இப்படியான விடயங்களை அறிந்தவுடன் டிக்கெட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுடைய எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக்கொண்டு நேரடியாக இந்த விடயத்தை, அதாவது எமது திரைப்படத்துறையிலே பங்கு பெற்றியவர்களை நாங்கள் கொண்டு வந்ததில், அல்லது நாங்கள் அவற்றை அவர்கள் ஊடாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டதில் தீபம் தொலைக்காட்சி பெருமையோடு
தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களின் நட்போடு ஜோகா தினேஷ். நன்றி, வணக்கம், அன்பான நேயர்களே.